தீபாவளி நெருங்கும் நிலையில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருப்பதால் சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில்களும் பேருந்துகளும் நிரம்பி வழிகின்றன. சென்னை புறநகர் பூந்தமல்லியில் இருந்து கிருஷ்ணகிரி வேலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கும் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளுக்கும் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் அதிக அளவில் வந்ததாலும் தனியார் வாகனங்கள் போக்குவரத்து அதிகரித்ததாலும் பூந்தமல்லி அருகே பெங்களூர் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து மாற்றத்தினால் பூவிருந்தவல்லி முதல் நசரத்பேட்டை திருமழிசை வரை சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக அளவிலான பயணிகள் குவிந்தனர். வடபழனி மற்றும் மதுரவாயல் சூளைமேடு பகுதிகளிலும் பண்டிகை கால வாகன நெரிசல் காணப்பட்டது. சென்னை புறநகர் பகுதியில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோர் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் குரோம்பேட்டை தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் வாகனங்கள் நகர முடியாமல் தடுமாறின. வாகனங்கள் சாறை சாறையாக செல்வதால் ஜிஎஸ்டி சாலை தொடங்கி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு வரை வாகன நெரிசல் ஏற்பட்டது. சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சரக்கு வாகனங்களுடன் தீபாவளி வாகனங்களும் சேர்ந்து கொண்டதால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை திணறி போனது. இதுபோல் சென்னை அண்ணா சாலையிலும் தேனாம்பேட்டை முதல் சேப்பாக்கம் வரையிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை காணப்பட்டது. எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு செல்வோர் தீபாவளி பொருட்கள் வாங்க தியாகராயன் நகர் செல்வோரால் வாகன எண்ணிக்கை அதிகரித்து பயணிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இது தவிர சென்னையில் இருந்து ஏராளமான பயணிகள் ரயில்கள் மூலமாகவும் தீபாவளி பயணம் மேற்கொண்டுள்ளனர். தாம்பரம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் பயணிகள் குவிந்தனர். கோவை நகரிலும் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம், சிங்காநல்லூர், சூலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையங்களில் குவிந்தனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் திடீரென கூட்டம் அதிகரித்ததால் காட்டூர் காவல் நிலையத்தினர் பாதுகாப்பை அதிகரித்தனர். தீபாவளிக்கு அரசு பேருந்துகளில் கடந்த ஆண்டு முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்களை விட நடப்பாண்டில் கூடுதல் பயணிகள் பதிவு செய்து பயணம் செய்து வருவதாக அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக கோயம்பேடு, தாம்பரம், கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிற மாவட்டங்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் சேர்த்து 10,518 சிறப்பு பேருந்துகள் அரசு போக்குவரத்துக் கழகம் இயக்கி வருகிறது. சிறப்பு பேருந்துகளின் சேவை வெள்ளிக்கிழமை தொடங்கியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செயல்பட்டுள்ள ஏற்பாடுகளை குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஆய்வு செய்தார். அப்போது பயணிகளிடம் போதுமான வசதி உள்ளதா என கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டு 77,000 பயணிகள் தீபாவளிக்கு முன்பதிவு செய்து பயணம் செய்த நிலையில் நடப்பாண்டில் இதுவரை மட்டும் 104,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்திருப்பதாக தெரிவித்தார். தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். கடந்த வருட தீபாவளியில் முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்கள் 77,000 பேர்.
இந்த ஆண்டு இதுவரை 104,000 பேர் முன்பதிவு செய்து தங்களுடைய பயணத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்பதிவு என்பது கூடுதலாக இருக்கிறது. அதேபோல பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கையும் கூடுதலாகும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. உரிமம் பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர்ஜிவால் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் தியாகராய நகர், புரசைவாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை காவல் ஆணையர் சங்கர்ஜிவால் ஆய்வு செய்தார். கோயம்பேடு பகுதியில் நடைபெற்ற ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயம்பேடு பகுதியில் மட்டும் 700 மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். சிசிடிவி, மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சகிதம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர், உரிமம் பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பட்டாசு நம்ம லைசன்ஸ் வாங்காம வித்தானா அது ஒரு ஆஃபென்ஸ் தான் வருது. அதே மாதிரி நம்ம எப்பவுமே கேஸ் போடுவோம். 3 கூட 178 கேஸ் போட்டிருக்கோம். இந்த சம்பந்தமா கம்ப்ளைண்ட் வந்தா டெஃபினட்டா கேஸ் போடுவோம். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பதவி 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக பஞ்சாப் ஆளுநரும் தமிழகத்தின் முன்னாள் ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார். பஞ்சாப் முதல்வர் பகவந்த்சிங் மானுக்கும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் இடையே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சண்டிகரில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், பஞ்சாப் பல்கலைக்கழகங்களின் செயல்பாட்டில் தான் தலையிடவில்லை என்றும், பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற வகையில் மட்டும் துணைவேந்தர் நியமனங்களை மேற்கொள்வதாகவும், உண்மையில் சொல்ல போனால் பல்கலைக்கழக விவகாரங்களில் மாநில அரசுகள்தான் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தபோது சட்டப்படி 27 துணைவேந்தர்களை தான் நியமித்ததாகவும், அதற்கு முன்பு துணைவேந்தர் பதவிகள் 50 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்ததாகவும், தன்னிடமிருந்து நிர்வாகத்திறனை பஞ்சாப் அரசு கற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். मैं जब गया हूं आप पूछ लो वहां के लोगों से, वहां तमिलनाडु में 40-40 50-50 करोड़ में वाइस चांसलर की पोस्ट बिकती थी। मेरे पास में एक आया, कैसे मालूम है? मैंने पूरा क्लीन किया, एवरीबडी वॉज हैप्पी तमिलनाडु में। தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு வரும் 25 தேதியும் விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பள்ளிகளுக்கு இன்று முதல் நாளை மறுதினம் வரை 3 ஏற்கனவே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் தொடர்ந்து 4 விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு வரும் 25 விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பள்ளிகளுக்கு இன்று முதல் நாளை மறுதினம் வரை 3 ஏற்கனவே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து 4 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 24 தொடங்கும் கந்த சஷ்டி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா முன்னேற்பாடு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்கள் தங்குவதற்கான கூடாரங்கள், குடிநீர், கழிப்பிட வசதிகள், மருத்துவ வாகனங்கள், தற்காலிக பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடற்கரையில் குளிக்கும் பக்தர்களின் நலனுக்காக 3 ட்ரோன்களை கொண்டு காவல்துறை மூலம் முழுவதுமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சூரசங்காரத்தன்று சுமார் 2,700 காவலர்கள் அன்றைய தினம் காவல் பணிபுரிவதற்கு ஈடுபடுத்த உள்ளார்கள்.